ஆதியும் அந்தமும் இல்ல பரம்பொருளின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம். வாருங்கள். இன்றைய பகுதியில் நாம் காணவிருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புடைய ஒரு அழகிய சிவன் ஆலயத்தை பற்றித்தான். அந்த ஆலய சிறப்பினை காண முற்படுவோம். காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் வந்தவாசி சாலையில் செல்ல ஐயன்குளம் கூட்டு சாலை வரும். அதில் வலதுபுறம் திரும்பி சுமார் 7 கிலோமீட்டர் நேராக செல்ல திருப்பனங்காட்டூர் குறுக்கு சாலை சந்திப்பு வரும். அதில் வலதுபுறம் திரும்பி சுமார் 2 கிலோமீட்டர் சென்றால் திருப்பனங்காடு கிராமம் வரும். சற்றே கடந்து செல்ல அருள்மிகு தாழபுரீஸ்வரர் ஆலயம் வரும். கிழக்கு நோக்கி உள்ள இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. முகப்பு வாயில் வழியாக உள்ளே சென்றவுடன் வெளிப்பிரகாரமும் நேரே பலிபீடம், கொடிமரம், நந்தி மற்றும் அதை தொடர்ந்து 3 நிலை கோபுரத்துடன் உள்ள 2வது நுழைவு வாயில். இதன் வழியே உள்ளே சென்றவுடன் நாம் எதிரில் காண்பது கிருபாநாதேஸ்வரர் சந்நிதி. வெளிப்பிரகாரத்தில் உள்ள பலிபீடம், கொடிமரம், நந்தி ஆகியவற்றின் இடதுபுறம் மற்றொரு பலிபீடம், கொடிமரம், நந்தி உள்ளது. இந்த 2வது கொடிமரத்தின் எதிரே ஆலயத்தின் உள்மதிலில் ஒரு சாளரம் உள்ளது. உள்பிரகாரத்தில் கிருபாநாதேஸ்வரர் சந்நிதிக்கு இடதுபுறம் தாளபுரீஸ்வரர் சந்நிதி உள்ளது. இந்த சந்நிதிக்கு எதிரில்தான் உள்மதிலில் நாம் பார்த்த சாளரம் இருக்கிறது. 2 மூலவர் சன்னதிகளும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. 2 சுவாமி சன்னதிகளும் கஜப்பிரஷ்ட விமான அமைப்புடன் 3 கலசங்களுடன் விளங்குகின்றன. 2 மூலவர்கள் இவ்வாலயத்தில் இருப்பதைப் போலவே 2 அம்பாள் சன்னதிகளும் இருக்கின்றன. கைலை மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெறும் சமயம் தேவர்கள் எல்லோரும் அங்கு கூடியதால் பாரம் அதிகரித்து வடப்புலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. அதனை சமன் செய்ய அகத்திய முனிவரை தென்திசை நோக்கி செல்லும்படி சிவபெருமான் பணித்தார். அதன்படி தென்திசை வந்த அகத்தியர் இத்தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டார். அகஸ்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட ஈசன் தாளபுரீஸ்வரர் என்ற பெயரில் இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இச்சந்நிதி துவாரவாயிலின் முன்னால் ஒருபுறம் அகத்தியர் உருவமும் மறுபுறம் பனைமரமும் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. தாளபுரீஸ்வரரின் கருவறையில் கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோற்பவர், பிரம்மா, துர்க்கை உள்ளனர். இச்சந்நிதியில் சண்டேஸ்வரர் இல்லை. அகத்திய முனிவரின் சீடரான புலத்தியர் இத்தலம் வந்தபோது தாளபுரீஸ்வரருக்கு அருகில் மற்றொரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டார். இந்த மூலவர் கிருபாநாதேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். கிருபாநாதேஸ்வரர் சன்னதியிலும் துவார வாயிலின் முன்னால் ஒருபுறம் புலஸ்தியர் உருவமும் மறுபுறம் பனைமரமும் கல்லில் உள்ளன. கிருபாநாதேஸ்வரரின் கருவறையில் கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா உள்ளனர். சண்டேஸ்வரர் தனி விமானத்துடன் உள்ளார். கிருபாநாதேஸ்வரர் கருவறையில் உள்ள கோஷ்ட தட்சிணாமூர்த்தி அமைப்பு அற்புதமானது. வலக்காலை தொங்கவிட்டு இடக்காலை மேலே உயர்த்தி குத்துக்காலிட்டு சின்முத்தரே பாவத்தில் அபயகரத்துடன் வரதகரமும் கூடி அற்புதமாக காட்சி தருகின்றார். அகத்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட தாளபுரீஸ்வர் என்கிற பனங்காட்டீசரரை முதலில் வணங்கி பிறகுதான் புலத்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட கிருபாநாதேஸ்வரரை வணங்க வேண்டும். அதுவே இக்கோவிலின் முறை. தேவாரத்தில் குறிப்பிடப்படுவர் பனங்காட்டீசரே ஆவர். அகத்தியர் தான் ஸ்தாபித்த ஈசன் தாளபுரீஸ்வரருக்கு பனம்பழம் படைத்து வழிபட்டதால் பனைமரமே தலமரமாக விளங்குகிறது. இதனாலேயே இறைவன் பனங்காட்டீசர் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் உயிருள்ள பனைமரங்களை வெட்டுபவர்கள் தண்டனைக்கும் தோஷத்திற்கும் உள்ளாவார்கள் என்று இத்தலத்திலுள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான தலவிருட்சமாகிய ஆதி பனைமரங்கள் 2 கோவிலுக்கு வெளியில் உள்ள கோட்டை முனீஸ்வரர் கோவிலின் பின்புறம் உள்ளன. 2 சுவாமி சந்நிதிகள் இருப்பதைப் போன்று 2 அம்பிகைகள் அமிர்தவல்லி, கிருபாநாயகி என்ற பெயர்களுடன் தனித்தனி சந்நிதிகளில் இவ்வாலயத்தில் வீற்றிருக்கின்றனர். அம்பாள் சந்நிதிகளை பலமாக வரும்போது வைரவர் சந்திரன் சந்நிதிகள் உள்ளன. இக்கோவிலின் உள்மண்டபத்தில் கற்தூண்களில் மிக அரிய சிற்பங்கள் உள்ளன. அவற்றுள் சில அமிர்தவல்லி அம்பாள் சந்நிதியின் முன்புள்ள கல்தூணில் நாகலிங்க சிற்பம் உள்ளது.
உள்வாயிலுக்கு வெளியில் உள்ள ஒரு தூணில் ராமருடைய சிற்பம் உள்ளது. உள்மண்டபத்தில் கிருபானாதேஸ்வரர் சந்நிதிக்கு முன்புள்ள ஒரு தூணில் வாலி சுக்ரீவர் போரிடும் சிற்பம் உள்ளது. ராமர் சிற்பத்திடம் நின்று பார்த்தால் வாலி சுக்ரீவ போர் சிற்பம் தெரிகிறது. ஆனால் வாலி சுக்ரீவ சிற்பத்திடம் நின்று பார்த்தால் பார்வைக்கு ராமர் சிற்பம் தெரியவில்லை. அவ்வாறு அருமையாக அமைந்துள்ளது. தொடர்ந்து ஆலயத்தில் பாடிய பாடல்களை வரும் பகுதியில் காண்போம். இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்.